கேரளாவின் கொத்தமங்கலம் பகுதியை சேர்ந்தவர்தான் இளம்பெண்ணான ஆர்யா. இவர் மூவட்டுப்புழா என்ற ஊரைச் சேர்ந்த இளைஞரிடம் அறிமுகமாகி பழகியும் வந்துள்ளார். பின்னர் தனியாக சந்திக்கலாம் என இருவரும் பேசி முடிவும் எடுத்தனர். அதன்படி அந்த பெண் கூறிய சூசு விடுதிக்கு இளைஞரையும் வரவழைத்துள்ளார். ஆசையுடன் அங்கு வந்த அந்த இளைஞனுக்கு அதிர்ச்சிதான் காத்திருந்தது. அங்கு அந்த பெண்ணுடன் மேலும் 4 இளைஞர்களும் இருந்துள்ளனர். பின்னர் இளம்பெண்ணான ஆர்யா அந்த இளைஞனை கட்டாயப்படுத்தி நிர்வாணமாக்கியும் உள்ளார். அப்போது அந்த பெண்ணும் அந்த இளைஞனும் ஒன்றாக நெருக்கமாக இருப்பது போன்ற புகைப்படங்களையும் எடுத்தும் கொண்டுள்ளார். இதையடுத்து வாயில் சிகரெட்டை புகைத்தபடியே புகைப்படத்தை வெளியே கசியவிடாமல் இருக்க 3.5 லட்சம் கேட்டு அந்த பெண் அந்த இளைஞனை மிரட்டியும் உள்ளார். ஆனால் தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என அந்த இளைஞன் கூறிய நிலையில் அவரின் கார், மொபைல் போன், ஏடிஎம் கார்டு ஆகியவற்றையும் வாங்கிய அந்த கும்பல் அந்த இளைஞனையும் காரில் ஏற்றிக்கொண்டு இரவு முழுவதும் சாலையில் சுற்றி வந்துள்ளது. அப்போது ஏடிஎம் கார்டு மூலம் 35,000 ரூபாய் பணத்தையும் எடுத்துள்ளனர். ஒரு கட்டத்தில் சிறுநீர் கழிக்க வேண்டுமென அந்த இளைஞன் கூறிவிட்டு காரிலிருந்து கீழே இறங்கி தன்னை காப்பாற்றுமாறும் கத்தியுள்ளார். இதை கேட்ட அந்த பகுதி மக்கள் மற்றும் ரோந்து பணியில் இருந்த போலீசார் அந்த காரை சுற்றியும் வளைத்தனர். பின்னர் அந்த இளைஞனை மீட்டு போலீசார் பெண் உட்பட மற்றவர்களிடமும் விசாரணை நடத்தினார்கள். அவர்கள் இளம்பெண்ணான ஆர்யாவின் கூட்டாளிகள் என்பதும் தெரியவந்தது. முகமது யாசின், அஸ்வின், ஆஷிப் மற்றும் ரிஸ்வான் என்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது.